அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஈரானில் பேருந்து கவிழ்ந்து பாகிஸ்தான் ஜாத்திரிகர்கள் இருபத்தி எட்டு பேர் பலியான சம்பவம் ஈரான் பாகிஸ்தானில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானிலிருந்து பேருந்து கவிழ்ந்து ஜாத்திரை சென்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த இருபத்தி எட்டு ஜாத்திரிகர்கள் பரிதாபகரமாக பலியாகியுள்ளார்கள் மேலும் இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளார்கள் அதில் ஐவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மத்திய ஈரானிய மாகாணமான ஜாஸ்டில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் பேருந்து பிரேக்கிங் சிஸ்டத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஈரானிய போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் துரதிருஷ்டவசமாக பதினொரு பெண்களும் பதினேழு ஆண்களும் பலியாகியுள்ளார்கள் காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு பேர் தற்போது மருத்துவமனையிலிருந்து இருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜாஸ்ட் மாகாண மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் தனது செய்திக்குறிப்பில் தெரிவிக்கையில் எங்களின் சகோதரத்துவமிக்க அண்டை நாடான பாகிஸ்தானை சேர்ந்த இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரானில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிவாரணம் சிகிச்சை பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் ஈராக்கின் கெர்பாலா மாகாணத்தில் அர்பைன் ஜாத்திரையில் லட்சக்கணக்கான ஷியா முஸ்லீம்கள் ஈடுபட்டுள்ளார்கள் சியா இஸ்லாமின் முக்கியமானவரும் முகமது நபியின் பேரனுமான இமாம் குசைன் பின் அல்லியின் தியாகத்தை குறிக்கும் நிகழ்வுக்காக இந்த யாத்திரை பயணம் மேற்கொள்ளப்பட்டபோதே இந்த யாத்திரைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஈரானிலும் பாகிஸ்தானிலும் ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவின் மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் அந்த பகுதியில் மீண்டும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் உடைய தலைநகர் மீது உக்ரைன் நடத்திய இரண்டாவது மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகின்றது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் மிக தீவிரமான சண்டை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இரண்டு நாடுகளும் ட்ரோன் தாக்குதல்களை எதிரி நாடின் மீது மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்நாட்டில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் குருக்ஸ் பகுதியில் நுழைந்த பின்னர் சண்டை மிக கடுமையாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்று காலை உக்ரைன் இதுவரை இல்லாத வகையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரை நோக்கி தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த ட்ரோன் தாக்குதலில் குறைந்தபட்சம் பதினொரு ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தி உக்ரைனின் இந்த முயற்சிகளை முறியடித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ட்ரோன்கள் ரஷ்யா எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டன இதில் பதினொன்று ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் மட்டும் அளிக்கப்பட்டது இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் எல்லையில் அமைந்துள்ள பிரியான்ஸ்க் பிராந்தியத்திலும் ஆறு ட்ரோன்கள் பெல்கரேட் பிராந்தியத்திலும் மூன்று ட்ரோன்கள் கலுகா பிராந்தியத்திலும் இரண்டு குருஸ்க் பிராந்தியத்திலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது சில ட்ரோன்கள் மாஸ்கோவின் பொடலோஸ்க் நகரத்தின் மீது சுட்டு வீழ்த்தப்பட்டது என மாஸ்கோ மேயர் தெரிவித்துள்ளார் மேலும் எதிரிகளின் தாக்குதலை முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு லேயரும் வான் பாதுகாப்பு சாதனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ரஷ்யாவின் உடைய விமானப்படை தெரிவித்துள்ளது காசாவில் அப்பாபி பாலஸ்தீனர்கள் மீது ஸ்டேல் நடத்திய வான் தாக்குதலில் இன்றைய தினம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஐம்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான சண்டை மிக கடுமையாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த சூழ்நிலையிலும் சமாதான பேச்சுவார்த்தைகளை குழப்பும் வகையில் ஸ்டேல் பாலஸ்தீன பகுதிகளை இலக்கு வைத்து மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் கான்யூனிஸ் தெற்கு காசா மற்றும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக நடத்திய வான் தாக்குதல் காரணமாக ஐம்பத்தி ஒரு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதில் பல குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டெல் நடத்தும் கொடூரமான வான்வெளி தாக்குதல்களில் இதுவரை நாற்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலநடுக்கங்கள் டிவிட்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்று புள்ளிகளாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அங்குள்ள பல கட்டிடங்கள் குலுங்கியதால் அதிர்வினை உணர்ந்த பொதுமக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேறி வீதிகளில் தஞ்சம் புகுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து ஏற்பட்ட இந்த நிலநடுக்கங்கள் மக்களை பீதியடைய செய்துள்ளன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை இதேவேளை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் நேற்று காலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு நான்கு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இதன் பின்னர் ஏழு நிமிட இடைவெளியில் ஆறு புள்ளி ஐந்து ரெண்டு அளவில் நான்கு புள்ளி எட்டு டிக்டர் அளவில் மற்றொரு நில அதிர்வும் பதிவாகியுள்ளதாகவும் இந்த நில அதிர்வு காரணமாக குறிப்பிடத்தக்க சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிடெட்டுக்கும் இலங்கையின் எல்டிஎல் கோல்டிங் லிமிடெட் ஆகிய இரண்டு நிறுவனங்களுக்கும் இலங்கைக்கான திரவ இயற்கை எரிவாயு கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் எல்என்ஜி விநியோகத்திற்கான முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டுள்ளது மஸ்மடி மடல் ஐஎஸ்ஐ கொள்களின் விநியோகச் சங்கிலி மூலம் எல்என்ஜி விநியோகத்தை உள்ளடக்கிய புதுமையான தீர்வை வழங்குவதில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கவனம் செலுத்துவதாக இலங்கை இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பில் உள்ள கேரவலப்பட்டியாவில் எல்என்ஜி என்ற திறவ இயற்கை எரிவாயுவை இறக்குதல் சேமிப்பு மார்கு எரிவாயு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் இலங்கையிலுள்ள சோபதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் மின்சார உற்பத்தி வசதிகளுக்காக இந்தியாவின் கொச்சி எல்என்ஜி டெர்மினலில் இருந்து எல்என்ஜியை வழங்குதல் ஆகியவை இந்த உடன்படிக்கைக்குள் வருகின்றன இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன ஜெயசர மற்றும் இலங்கைக்கான இந்திய வித்தானியர் ஆலயத்தின் பிரதி சஞ்சய் பாண்டே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இந்த ஒத்துழைப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான எரிசக்தி பங்காளித்துவத்தில் ஒரு புதிய சகாதத்தை ஏற்படுத்தும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளதுடன் இலங்கையில் எந்தவொரு ஆட்சி மாற்றம் அமைந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இலங்கையுடன் நெருக்கமான தொடர்பில் இந்தியா எப்போதும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவில் இன்று முதல் தொடருந்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் கனடா முழுவதிலும் உள்ள சரக்கு தொடருந்துகளை இயக்கும் ஒன்பதாயிரம் தொடருந்து ஊழியர்களை இவ்வாறு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக கனடா முழுவதும் உள்ள சரக்கு தொடருந்து போக்குவரத்துக்கள் முற்றாக ஸ்தம்பிக்கும் அபாயம் காணப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த வேலைநிறுத்தத்தின் இழப்புகள் மற்றும் பின்விளைவுகள் கனேடியர்கள் மீது செலுத்தப்படும் என்றும் கனேடிய அரசு எச்சரித்துள்ளது கனடாவில் நாளொன்றுக்கு ஒரு பில்லியன் டாலர்கள் மதிப்புடைய பொருட்களை சரக்கு தொடருந்துகள் சுமந்து செல்வதோடு அந்நாட்டின் பாதி ஏற்றுமதிகள் அதன் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் தொடருந்து ஊழியர்களின் இந்த தீர்மானம் கனேடிய பொருளாதாரத்தில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தொழில்துறையினரும் பொருளாதார வல்லுநர்களும் எச்சரித்துள்ளார்கள் எனினும் தொடருந்து ஊழியர்கள் தங்களின் கோரிக்கைகள் கருத்தில் கொள்ளப்படாவிட்டால் எந்த முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் இந்த தொடருந்து போராட்டம் மேலும் பல நாட்கள் நீடிக்கும் அபாயம் உள்ளதாகவும் ஊழியர்களின் தொடருந்து ஜூனியன் குறிப்பிட்டுள்ளது ஸ்டேல் ராணுவத்திற்கும் கமாஸ் கிஸ்புல்லா இஸ்லாமிய எதிர்ப்பு போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்ரேலிய ராணுவத்தினர் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தவித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ரிசர்வ் படையினர் உட்பட பல்வேறுபட்ட இராணுவ தரப்பை சேர்ந்தவர்களை உடனடியாக போர்க்களத்துக்கு வருமாறு ஸ்ட்ரீல் ராணுவம் அழைப்பு விடுத்துள்ளது இந்த சூழ்நிலையில் இதுவரை போர்க்களத்துக்கு செல்வதற்கு அல்லது ராணுவ சேவையில் விலக்களிக்கப்பட்ட ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களையும் இனி ராணுவத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டுமென ஸ்டேலிய இராணுவமும் ஸ்டேலிய அரசும் இணைந்து சட்டமூலத்தை திருத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் தீவிர மரபுவழி ஆர்த்தடக்ஸ் ஜூதர்கள் ஸ்டேலிய காவல்துறையினருக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக ஜெருசலேமில் உள்ள இராணுவ ஆட்சேப்பு மையத்திற்கு வெளியே திரண்ட நூற்றுக்கணக்கான கணக்கான மரபு வழி ஜூதர்கள் ஸ்ட்ரேலிய காவல்துறைக்கு எதிராகவும் ஆஸ்திரேலிய அரசுக்கு எதிராகவும் அஸ்திரேலிய பொலிஸாருக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் கோஷங்களை எழுப்பியவாறு கலவரம் மற்றும் சாலைகளை மறித்தார்கள் இதன் காரணமாக போலீசார் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு சாலைகளை மறித்த இளைஞர்கள் மற்றும் ஜூதர்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் நாங்கள் இராணுவத்தில் பட்டியலிடப்படுவதை விட இறப்போம் மற்றும் நீங்கள் எங்களை இராணுவத்தில் கட்டாயப்படுத்தி சேர்க்க முடியாது நாங்கள் சிறைச்சாலைகளுக்கு செல்வோமே தவிர இராணுவத்தில் ஒருபோதும் சேரமாட்டோம் என்ற கோஷங்களை எழுப்பி அவர்கள் கோஷமிட்டதாகவும் நாஜிக்கல் மற்றும் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என அங்கு திரண்டிருந்த போலீசார் இராணுவத்தினரை நோக்கி கோஷங்களை எழுப்பியதாகவும் நீங்கள் ஸ்டேலியை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது ஸ்டேலிய இராணுவம் போலீசார் தாக்குதல் நடத்தியதால் கோபமடைந்த ஸ்டேலிய இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் அருகே இருந்த இராணுவ ஆட்சேப மையத்திற்கு முன்பான இராணுவ முகாமை அடித்து நொறுக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இதையடுத்து அங்கு திரண்டிருந்த பல இளைஞர்கள் ஸ்டேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது வடக்கு ஸ்ட்ரெயலை நோக்கி கிஸ்புல்லா தண்டு டிராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் லெபனான் வானத்திலிருந்து புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் அதேபோன்ற புகைமூட்டத்தை வடக்கு ஸ்ட்ரெயிலிலும் காணக்கூடியதாக இருந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாவின் தீவிர தாக்குதல் காரணமாக ஏற்கனவே எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரேலியர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு குடிபெயர்ந்த சூழ்நிலையில் மீண்டும் ஆயிரக்கணக்கான ஸ்டேலியர்கள் வடக்கு ஸ்டெயிலில் இருந்தும் மத்திய ஸ்டேலை நோக்கி அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இன்னும் சில நாட்களில் கிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை வடக்கு ஸ்டேல் முழுவதும் தீவிரப்படுத்தும் ஆபத்து இருப்பதால் வடக்கு ஸ்டேலில் இன்னமும் இடம்பெயராமல் இருக்கக்கூடிய ஏனைய ஸ்டிரேலிய குடியேற்ற வாசிகளும் உடனடியாக அந்த பிரதேசங்களை காலி செய்து வெளியேற வேண்டும் என ஸ்டேலியர் ராணுவம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது கிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல் காரணமாக வடக்கு ஸ்டெயலில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் வடக்கு ஸ்டேல் முழுவதும் இருக்கக்கூடிய பல வீதிகள் பெருந்தெக்கள் வரிச்சோடி காணப்படுவதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவித்துள்ளன ஏற்கனவே லெபனானில் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த ஸ்டேல் ராணுவம் பொதுமக்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இதற்கு மிக கடுமையான மொழியில் ஸ்டேலுக்கு பதிலளிக்கப்படும் என கிஸ்புலாவினுடைய தலைவர் கசன் நஸ்டல்லா எச்சரிக்கை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் வடக்கு ஸ்டேலில் இருக்கும் ஸ்ட்ரேலிய குடியேற்றவாசிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக உலக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் குமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்